அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். பாரம்பரிய பரம்பரை உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வேப்பம் ஊரசந்தாங்க. இது வயிற்றில் இருக்கும் புண்ணை ஆற்றக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. நான் வந்து வாரம் வர சனிக்கிழமை ஆனாலே இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுவோம். உடம்புக்கு அவ்வளவும் ஆரோக்கியங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல வந்து புளி தண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு புளி தண்ணி எடுத்துட்டு அதில் தேவையான அளவு தண்ணீரை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சப்பொடி உப்பையும் போட்டுட்டு அப்புறம் வரமிளகாய் ரெண்டு, பச்சை மிளகாய் ஒன்று, எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கொதி வரட்டும். பச்சை வாடை புளி தண்ணி போகிற அளவுக்கு நாம் கொதி வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எப்போதும் வந்து ஒரே மாதிரி நம்ம ரசம் வைக்காமல் குழந்தைங்களுக்கு கசப்பையும் உடம்புல சேர்க்கணும். சேர்த்தாதான் அந்த குழந்தைங்களுக்கு வயிற்றில் வரக்கூடிய பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும், நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். பிடிக்காம தான் இருக்கும், ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக அந்த ரசமானது அவங்களுக்கே பிடிக்கும். எங்கள் பையனுக்கு இந்த ரசம் அவ்வளவு சனிக்கிழமையானாலே வைக்கலனாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவான். ஏன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டுட்டு நெய்யில் வந்து கடுகு இந்த வேப்பம்பூ இதை வந்து வறுத்து போடணும். உடனே சூட்டோடு போடாதீங்க. ரசமானது ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த வெல்லம் போடுறதுனால கசப்பு வந்து அவ்வளோக்குன்னு தெரியாதுங்க. கண்டிப்பாக இந்த ரசத்தை ஒரு இடம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா பாரம்பரிய பரம்பரை உணவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி.